ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ண எல்லாருக்குமே அந்த ரேங்கிங் வந்து தற்போது வெளியிட்டு இருக்காங்க. உங்க அப்ளிகேஷன் நம்பர் என்ன ரேங்கிங் கீழே வருது, கம்யூனிட்டி கீழே என்ன ரேங்கு, கவர்மெண்ட் கீழே என்ன ரேங்க் வருது, அதை எப்படி பார்க்கணும், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. https://www.tneaonline.org இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு மேல லெப்ட் சைட்ல ரேங்க் டீடைல் இருக்கு. இதுல வந்து அவங்க கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு PDF ஃபைலா கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து காமனா எல்லாருக்கும் பொதுவான ரேங்க் பட்டியல், அடுத்தது டிசபிள்டு அவங்களுக்கான ரேங்க் பட்டியல், எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கான அவங்க பிள்ளைங்களுக்கான ரேங்க் பட்டியல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவங்களுக்கான ரேங்க் பட்டியல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டிசபிள்டு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எக்ஸ் சர்வீஸ் அவங்களுக்கான ரேங்க் பட்டியல், ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அதுக்கான ரேங்க் பட்டியல், இப்படி பல்வேறு வகையில அவங்க வந்து ரேங்க் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைல் ஓபன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் கிளிக் பண்றேன், அது ஃபைல் ஓபன் ஆயிட்டு இதுல எப்படி இதை வந்து தேடலாம் அப்படின்னா, உங்க அப்ளிகேஷன் நம்பர் கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர் இதுல போட்டு டைரக்டா டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா உங்க டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் உங்க டேட், அப்புறம் மந்த், உங்க இயர் போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்க டேட்ல நிறைய பேர்னா கொஞ்சம் தேடுற சிரமம், மேபி கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஈஸியா தேடிடலாம். இப்ப இந்த டேட் ஆஃப் பர்த் போட்டு நான் தேடி பார்க்கேன், இதுல மொத்தம் 11 பேர், அதுல 4வது இருக்கிறது, அடுத்து கொடுத்து இதுல டவுன் ஏற கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்குது. நான் தேட வந்தது வந்து கேத்ரின் ஜெரின், அதை தேடிட்டு இருக்கேன், வருதான்னு பார்ப்போம். கேத்ரின் ஜெரின் வந்துட்டு கவர்மெண்ட் ரேங்க் வந்து இவங்க 555-4, அப்ளிகேஷன் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த், அவங்க கட் ஆஃப் மார்க்கு, அவங்க கம்யூனிட்டி, கவர்மெண்ட் இதில் கம்யூனிட்டி படி அவங்க ரேங்க் என்ன, இப்படி ஒவ்வொரு இதில் காமன் பார்த்துலாம். இப்படி ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு பதிலாக டைரக்டாக உங்கள் லாகின், உங்கள் இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சால் அதை லாகின் பண்ணி உங்கள் ஐடி கீழே எல்லா இதுவுமே காமிக்கும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த லாகின் பண்ணுவோம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 என்பது பதிவு செய்தல், பணம் செலுத்துதல், தேர்வு நிரப்புதல், ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும். விண்ணப்பதாரர்கள் தாங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆன்லைன் பதிவை தொடங்கும் முன் வழிமுறைகளை பதிவிறக்கம் செய்து கவனமாக படிக்கவும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு PDF ஃபைல் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கான எப்படி அதை ஃபில் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜுக்கே போயிடுவோம். அதில் வந்து இதில் வந்து ரிஜெக்டான லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க்கை வச்சும் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பழைய இயர், இதுக்கு முன்னாடி உள்ள இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது இப்போ ஆன்லைனில் லாகின் பண்ணி உங்கள் யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணால் என்ன டேட்டாலாம் ஷோ ஆகுது அதை பார்ப்போம். உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும், அதை டைப் பண்ணிவிடுங்க. லாகின் கொடுத்துட்டேன். இதில் வந்து லெஃப்ட் சைடில் உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் காமிக்குது. இந்த வியூ ரேங்க் அது கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஸ்டேட்டஸ் லெஃப்ட் சைடில் ஸ்டேட்டஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, ஸ்போர்ட்ஸில் எதுவும் இருக்கீங்களா,
டிசேபிள்டு பர்சனா, எக்ஸ்சர்வீஸ்மேன் அவங்களோட பிள்ளைங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அந்த 7.5% கீழே நீங்கள் வர்றீங்களா? எஸ். கட் ஆஃப் மார்க் என்ன? ஜென்ரல் ரேங்க், பொதுவான ரேங்க். இன்ஜினியரிங்கில் உங்கள் இந்த மார்க்குக்கு பொதுவான ரேங்கு. கம்யூனிட்டி ரேங்க், உங்கள் பொதுவான கம்யூனிட்டி ரேங்க் என்னது? கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த 7.5% உங்களுடைய ரேங்க் என்னது? கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்யூனிட்டியில் உங்கள் ரேங்க் என்னது? உங்களுடைய ரேண்டம் நம்பர், உங்களுடைய அப்லோடு ஸ்டேட்டஸ், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், இவ்வளோ டீட்டெயிலும் அவங்க தெளிவாக உங்கள் ஐடி மூலமாக போனால் கொடுத்துருக்காங்க. இன்னும் அடுத்த அந்த கவுன்சிலிங் பற்றிய காணொலிகளை அடுத்த ஒரு காணொலிகளை வரும் நாட்களில் வெளியிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.